ஹை வியூவர்ஸ், வெல்கம் சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களே மறந்தும் இரவில் படுக்கும் முன் இந்த விஷயங்களை செய்யாதீர்கள். அது என்னவென்று பார்ப்போம். அழகாக திகழ வேண்டுமெனில் இரவில் படுக்கும் முன் ஒரு சில செயல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்மில் பலருக்கும் சோம்பேறித்தனம் அதிகம் இருப்பதால் வீட்டிற்கு சென்றதுமே கை கால்களை கூட கழுவாமல் அப்படியே சாப்பிட்டு தூங்கிவிடுவோம். ஆனால் பெண்களை எடுத்துக்கொண்டால் இரவில் படுக்கும் முன் பல்வேறு பராமரிப்புகளை தங்களின் சருமம் மற்றும் கூந்தலுக்கு கொடுப்பார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சருமம் மற்றும் கூந்தலில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை. இருப்பினும் நம்மை அறியாமல் ஒவ்வொருவரும் சில தவறுகளை இரவில் படுக்கும் போது செய்வோம். அந்த தவறுகளை தவிர்த்தால் நிச்சயம் நீங்கள் அழகாக காட்சியளிக்கலாம். சில பெண்கள் இரவில் படுக்கும் போது முடியை விரித்து போட்டு அதன் மேல் தூங்குவார்கள். இப்படி முடியின் மீது நாம் தூங்கினால் உராய்வின் காரணமாக மயிர்கால்கள் வழியிழந்து அதனால் பல முடி சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இரவில் படுக்கும் முன் ஆல்கஹால் அருந்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி ஆல்கஹால் அருந்தி படுத்தால் இரவில் தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ளும் சரும செல்களின் செயல்பாட்டில் இடையூறு ஏற்படும். எனவே அழகாக திகழ வேண்டுமெனில் இந்த பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிலர் தூங்கும் போது குப்புற படுப்பார்கள். அப்படி குப்புற படுத்தால் சருமம் பாதிக்கப்பட்டு அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக மார்பகங்கள் வடிவிழந்து தொங்க ஆரம்பித்து சுருக்கங்களை பெறும். எனவே நேராகவோ அல்லது இடது பக்கம் திரும்பியோ படுக்க பழகுங்கள். பகலில்தான் அலுவலகத்தில் ஏசியில் இருந்து சாகிறீர்கள் என்றால் இரவில் கூடவா ஏசி வேண்டும்? இப்படி எந்த நேரமும் ஏசியிலேயே இருந்தால் சரும செல்கள் அதிகமாக பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி எப்போதும் ஏசியில் இருப்போருக்கு சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை முற்றிலும் வெளியேற்றப்பட்டு சரும வறட்சி அதிகரித்து சருமமானது முதுமை தோற்றத்தை பெறக்கூடும். எந்த நேரமும் மொபைலை பார்த்தவாறு இருந்தால் அதனால் கண்கள் பொழிவிழந்து கருவளையங்களுடன் தான் காணப்படும். மேலும் இரவில் காதலி அல்லது காதலனுடன் நீண்ட நேரம் போனில் மொக்கை போட நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் போனின் திரைதான் பாக்டீரியாக்கள் அதிகம் இருப்பதால் அதனை முகத்தின் அருகே வைக்கும் போது பருக்கள் அதிகம் வரும். இவ்வளவு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் நள்ளிரவு சாட்டிங்கை முதலில் நிறுத்துங்கள். அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் வாரம் ஒரு முறையாவது தலையணை உரையை மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அதில் சேர்ந்துள்ள அழுக்குகளின் மூலமே முகத்தில் பருக்கள் மற்றும் தலையில் பொடுகு வர ஆரம்பித்துவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.